பாக்யராஜ் கண்ணன் இயக்கத்தில் கார்த்தி நடிச்சிருக்க சுல்தான் படம் மூலமாக தமிழ் திரையுலகில் அறிமுகமாகி இருக்காங்க ரேஷ்மிகா மந்தனா. சுல்தான் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் மும்முரமாக நடந்துட்டுருக்கு. சுல்தான் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகை ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில் ரேஷ்மிகாவை தேடி புதுப்பட வாய்ப்புகள் வந்திருக்கு. பாண்டிராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கிறாருன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக ரேஷ்மிகா மந்தனாவை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தகவல்கள் வந்திருக்கு. பாண்டிராஜ் இயக்கிற படத்துக்கு தற்போதைக்கு சூர்யா 40 பெயர் வைக்கப்பட்டிருக்கு. அந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. சூர்யா முன்னதாக பாண்டிராஜ் இயக்கத்தில் பசங்க 2 படத்தில் நடிச்சிருக்காரு. கிராமத்து பின்னணி கொண்ட சூர்யா 40 படத்தோட ஷூட்டிங் அடுத்த ஆண்டோட துவக்கத்தில் ஆரம்பமாக இருக்குது. படத்தை ஒரே செட்டியூலில் நடத்தி முடிக்க திட்டமிட்டிருக்காரு பாண்டியராஜ். முன்னதாக ஹரி இயக்கத்தில் சூர்யா நடிக்க இருந்த அருவா படத்தில் ரேஷ்மிகா தான் ஹீரோயின்னு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அருவா படத்தில் ரேஷ்மிகா இல்லை, ராசி கண்ணா தான் நடிக்கிறாங்கன்ட்டு தெரிய வந்துச்சு. ஆனால் அந்த படத்தில் இருந்து சூர்யா விலகிட்டார். சூர்யாவுக்கு பதிலாக தன்னுடைய மைத்துனரான அருண் விஜயை வச்சு அருவா படத்தை இயக்க ஹரி திட்டமிட்டிருக்காரு. சுதா கொங்காரா இயக்கத்தில் சூர்யா, அபர்ணா பாலமுரளி, ஊர்வசி உள்ளிட்டோர் நடித்த சூரரை போற்று படம் கடந்த 12 அமேசான் பிரைமில் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. படத்தை பார்த்த திரையுலகினர், ரசிகர்கள், போலீஸ் அதிகாரிகள்னு பல தரப்பில் இருந்தும் சூர்யாவை பாராட்டியிருக்காங்க. சூரரை போற்று படத்தில் சூர்யா மாறாவாகவே வாழ்ந்திருக்காருன்னு பலரும் பாராட்டியிருக்காங்க. ஏர்டகன் நிறுவனர் கோபிநாத்துடைய வாழ்க்கை வரலாற்று கதை தான் சூரரை போற்று. படத்தை பார்த்த கோபிநாத் பாராட்டி ட்வீட் வேற போட்டிருந்தாரு.